கால் பண்றாரு. சித்து மலர்குட்டி, நீ தான் கால் பண்ணியா? ஆமா சித்து, உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். எப்படி இருக்க, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சித்து, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்கிட்ட ஏன் சித்து நீ சொல்லாம போயிட்ட? நான் தூங்கி இருந்ததும் உன்னை தேடினேன் தெரியுமா? உன்னை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தேன், அம்மா என்ன திட்டினாங்க. மலர், நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உன்னை கூடிய சீக்கிரம் சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் நீ அடம் பிடிக்காம அம்மா என்ன சொல்றாங்களோ அதை ஒழுங்கா கேட்டு நடக்கணும். இனிமே அம்மா என்னென்ன சாப்பாடு கொடுக்கறாங்களோ அதை ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிடணும். அம்மா கிட்ட இனிமே நீ பிரச்சனையே பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? சரி சித்து, உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு சித்து. நீ எப்ப இங்க வருவ? நான் வர மலர். இனிமே என்ன, அம்மா எப்ப உங்க கூட்டிட்டு வருவாங்கன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை இங்க வந்துட்டு போ சித்து. சரி மலர், நான் வரேன், நீ பத்திரமா இருக்கணும். சரி சித்து. ஹலோ, 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 செல்லம்மா. எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? இல்ல செல்லம்மா, நான் உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா சார்? ஏன் மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், என்னையும் மலர பத்தியும் நினைக்காதீங்க. ஆனா நீங்க இப்படி தொடர்ச்சியா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அத புரிஞ்சு நடந்துக்கோங்க. இன்னொரு தடவை எனக்கோ என் பொண்ணுக்கோ ஃபோன் பண்ணாதீங்க. ஐயோ செல்லம்மா. சரி செல்லம்மா, இனிமே நான் கால் பண்ண மாட்டேன், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். போங்க சார், போய் மேகம்மா கிட்ட பேசுங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை முழுக்க அவங்க தான் உங்க கூட இருக்க போறாங்க. அவங்களோட உணர்வுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க சார். நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறதே மறந்துடுங்க சார். செல்லம்மா,